திருவண்ணாமலை மாவட்டம் வேங்கிக்கான் அருகே வானவில் நகரில் வசித்து வருபவர் உமாசங்கர். தொழில்நுட்ப நிபுணரான இவரது மகள் வினிஷா அப்பகுதியில் உள்ள இன்டர்நேஷனல் பள்ளியில் 9வது வகுப்பு படித்து வருகிறார். சுற்றுச்சூழல் மீது ஆர்வம் கொண்ட வினிஷா சுற்றுச்சூழலை பாதுகாக்கும் வகையில் சூரிய ஒளியால் செயல்படும் இஸ்திரி வண்டியை கண்டுபிடித்து தயாரித்துள்ளார். அயனிங் செய்வதற்கான மின்சாரத்தை சூரிய ஒளி மூலம் பெறும் வகையில் வடிவமைக்கப்பட்டுள்ள இந்த இஸ்திரி வாகனம் சாலையில் தள்ளுவண்டி இஸ்திரி கடை நடத்துபவர்களுக்கு ஒரு வரப்பிரசாதம் என்றே சொல்ல வேண்டும். சூரிய ஒளியில் இயங்குவதால் கறிக்காக கட்டைகளை எரிக்க வேண்டிய அவசியமில்லை. இதனால் மரங்களை அழிப்பது தவிர்க்கப்படுகின்றது. மேலும் எரிக்கப்பட்ட கரியை கொட்டுவதால் ஏற்படும் சுற்றுச்சூழல் பாதிப்பும் தவிர்க்கப்படுகின்றது. போயிட்டு வர்றப்பெல்லாம் அயனிங் பண்ணுறவங்க துணி தேய்க்கிறது கரியோட தேய்க்கிறது நான் பார்த்துட்டு இருப்பேன். இந்த கரியை வந்து எவ்வளோ பிரச்சனை தருது, அப்புறம் ப்ரீதிங்க்கு எத்தனை நோய் வருதுன்னு நான் கண்டுபிடிச்சேன். அப்புறமா உலகத்துக்கும் நல்லதில்லை. அதனால சூரிய ஒளியால் நம்ம துணி தேய்க்கலாமேனு ஒரு ஐடியா வந்தது. அந்த ஐடியாவை தான் நான் செஞ்சு இப்போது ஸ்வீடனில் சில்ட்ரன்ஸ் கிளைமேட் ப்ரைஸ் அப்படின்னு ஒரு அவார்டு வந்து நான் வாங்கியிருக்கேன். அந்த அவார்டில் சர்டிஃபிகேட் மெடல் அப்புறம் ரூபாய் 8.5 லாக்ஸ் கொடுத்துருக்காங்க இந்த ஐடியாவுக்கு. சுற்றுச்சூழலை மனதில் கொண்டு மாணவி வினிஷா தயாரித்த இந்த கண்டுபிடிப்புக்கு ஸ்வீடன் நாட்டின் பருவநிலை 2020 விருது கிடைத்துள்ளது. சுற்றுப்புற சூழலை மையப்படுத்தி மாணவ மாணவியர் தயாரிக்கும் கண்டுபிடிப்புகளை ஊக்குவிக்கும் வகையில் இந்த விருது வழங்கப்பட்டு வருகின்றது. இந்த விருது சூரிய ஒளியில் இயங்கும் இஸ்திரி வண்டி தயாரித்த மாணவி வினிஷாவுக்கு வழங்கப்பட்டுள்ளது. இவ்விருது வழங்கும் விழா ஸ்வீடன் நாட்டின் தலைநகரான ஸ்டாக்ஹோமில் உள்ள சிட்டி ஹாலில் நடைபெற்றது. இந்த சிட்டி ஹாலில் தான் உலக புகழ்பெற்ற நோபல் பரிசு விழாவும் நடக்கும் என்பது குறிப்பிடத்தக்கது. விருது பெற்றதற்காக முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி வாழ்த்து தெரிவித்தது மகிழ்ச்சி அளிப்பதாக மாணவி வினிஷா மகிழ்ச்சியுடன் தெரிவித்தார். இந்த ஐடியா வந்து நிறைய பேரால செய்யவும் முடியாது, செஞ்சாலும் நிறைய பேர் புரிஞ்சுக்க மாட்டாங்க. இந்த ஐடியாவை வந்து நிறைய பேர் புரிஞ்சு என்னை கேட்கறது எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. எனக்கு சீஃப் மினிஸ்டரும் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க என்னோட ஐடியாவை பத்தி, அதுவும் எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. மாணவியின் கண்டுபிடிப்பை நாமும் வியந்து பாராட்டி விடைபெற்றோம். மாலை முரசு செய்திகளுக்காக திருவண்ணாமலையிலிருந்து செய்தியாளர் கார்த்திகேயன்.